அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 6 புது சிருஷ்டி, அத்தியாயம் 5, தலைப்பு புது சிருஷ்டியின் அமைப்பு, பக்கம் 254 முதல் 259 வரை. நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறபடி ஆண்டவர் மனுக்குலத்தை இப்படியான பலஹீனமான விழுந்து போன நிலையில் விட்டுவிட நோக்கம் கொண்டவர் அல்ல. ஆனால் புது சிருஷ்டியின் மூலம் அவருடைய குறித்த வேளையில் கர்த்தரை அறிகிற அறிவு சத்தியத்தை அறியும்படியாக ஒரு முழு தருணத்தோடும் மீட்பின் மூலமாக வந்த எல்லா ஆசீர்வாதங்களோடும் மனுக்குலத்தின் ஒவ்வொரு அங்கத்தினருக்கும் சென்றடையும். ஆனால் இங்கு நாங்கள் விசேஷமாக சொல்ல விரும்புகிற குறிப்பு என்னவெனில், தேவன் இப்படியாக புறஜாதி தேசங்களை அவர்களே பார்த்து கொள்ளும்படி விட்டுவிட்டது போன்று கிறிஸ்தவ மண்டலம் என்று அழைக்கப்படுவதையும் அதற்கென விட்டுவிட்டார். சில திவ்ய வெளிப்பாட்டின் வெளிச்சத்தை பெற்றுக்கொண்ட மனிதர்களை அவர்கள் விருப்பப்படி உபயோகிக்கவும் மனித முறைமைகள் போன்றவைகளை ஒழுங்கு பண்ணவும் திவ்ய திட்டத்தில் அபிவிருத்தி பண்ணும்படி அவர்கள் முயற்சி பண்ணவும் அவர் மனிதர்களை அனுமதித்தார். இவைகளிலெல்லாம் அவர் தலையிடுவதற்கு அதிகாரம் இல்லை என்றோ கிறிஸ்துவை மையமாக கொண்டிராத சபை மற்றும் மனுஷீக ஸ்தாபனங்கள் வைத்திருக்கும் பல்வேறு விதமான முரண்பாடுள்ள கிட்டத்தட்ட தீமை விளைவிக்கக்கூடிய முறைகளை ஆதரிக்கிறார் என்றோ பொருள்படாது. இந்த அனுபவங்கள் இன்னொரு பாடமாக அமையும். இது அவர்கள் காலம் செல்ல செல்ல தேவன் மனிதனுடைய திட்டங்களையும் முறைகளையும் முற்றிலுமாக புறக்கணித்துவிட்டு அவருடைய காரியங்களை சில வேளைகளில் ஒரு சிலவற்றை மனிதர்கள் மூலமாகவும் சில வேளைகளில் முற்றிலும் மாறுபட்ட விதத்திலும் தேவன் தொடர்ந்து கிரியை நடப்பித்து திவ்ய திட்டத்தின் மூலம் வந்த உன்னதமான காரியங்களை அவர்கள் அறிந்து கொள்ளும் போது அநேகரை அது குற்றப்படுத்தும். யூத யுகம் முடியும் தருவாயில் அந்த ஜாதியினர் சிலரை ஆண்டவரையும் அவருடைய அப்போஸ்தலர்களையும் உபத்திரவப்படுத்தவும் சிலுவையில் அறையும்படியான அவருடைய திட்டத்தை செய்து முடிக்கவும் அனுமதித்தலை போன்று இருக்கும். இவர்களில் சிலர் உண்மையான இஸ்ரேலர்களாக இருந்தபடியால் படிப்படியாக அவருடைய மகிமையில் பங்குள்ளவர்களாகும்படி உயர்த்தப்பட்டு கிறிஸ்துவின் பாடுகளுக்கு பங்குள்ளவர்களாக்கப்பட்டார்கள். ஆகவே இப்பொழுது ஒருவேளை ஆவிக்குரிய உண்மையான இஸ்ரேலர்கள் பவுலை போன்று சத்துருவின் கண்ணிகளிலிருந்து மீட்கப்படுவார்கள். இன்னொரு குறிப்பு கவனத்திற்குரியது. ஆண்டவர் அவருடைய ராஜ்யம் ஆரம்பிக்கப்படுவதற்கென ஒரு விசேஷ காலத்தை வைத்திருக்கிறார். ஆகவே அந்த விசேஷ காலத்தில் அவரது தெரிந்து கொள்ளப்பட்ட புது சிருஷ்டி அபிவிருத்தி செய்யப்பட்டு அவருடைய ஊழியத்திற்கென ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கும். ஆகவேதான் விசேஷமான ஒளி இந்த காலத்தின் ஆரம்பத்திலும் இந்த காலம் முற்று பெறும்போதும் பிரகாசிக்க வேண்டும் என்பது அவருடைய திட்டத்தின் ஒரு பகுதியாயிருந்தது தெரிகிறது. உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு என்று நம்மை பற்றி குறிப்பிடும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் இதை தெரிவிக்கிறார். 1 கொரிந்தியர் 10:11. யூத யுகமும் சுவிசேஷ யுகமும் கலந்திருந்த காலத்தில் வழியும் சத்தியமும் ஜீவனும் முதலில் வெளிப்படுத்தப்பட்டன. இருண்ட யுகங்கள் இடையில் வந்தது. இப்போது சுவிசேஷ யுகமும் 1000 வருட யுகமும் கலந்திருக்கும் போது புதியவைகள் மேலும் பழையவைகள் மேலும் இதற்கு முன்பு என்றும் இருந்திராத அளவுக்கு வெளிச்சம் பிரகாசிக்கிறது. யுகத்தின் ஆரம்பத்தில் ஆண்டவரோடு ஒரு மனிதனாய் காணப்பட்டவர்களுக்கு விசேஷமான ஒளி வழங்கப்பட்டது என்றும் நாம் அறியும் போது அப்படிப்பட்டவர்கள் இப்போது யுகத்தின் முடிவில் அவர்கள் பரிசுத்தமாக்கப்படும் பொருட்டு தற்கால சத்தியத்தின் வெளிச்சத்தை பெறுவார்கள். இடையில் வந்த நூற்றாண்டின் போது பரிசுத்தமாக்கப்படுதலுக்கு அதே அளவு வெளிச்சம் தேவைப்பட்டது என்று நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. இடையில் வந்த காலங்களில் சில இருண்ட யுகங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. இந்த காலத்தில் சரித்திரம் அவர்களை விசுவாசிகளை கண்டு கொள்ளவில்லை. ஆகையால் ஆண்டவருக்கென சாட்சிகள் இல்லாமல் எப்போதும் விட்டுவிட்டார்கள் என்று நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது.
அவர்களில் சிலர் இந்த கிறிஸ்தவ முறைகளில் உள்ளவர்களாக இருந்த போதிலும் அவர்கள் கண்டு கொள்ளப்படாமல் போனதன் காரணம் அவர்கள் அதிகமாக பிரபலமாகாததும் கிறிஸ்தவ முறைகளுக்கு அனுதாபம் காட்டுபவர்களாக இல்லாமல் இருந்ததும் அந்த முறைகளோடு சம்பந்தம் இல்லாதவர்களுமாக இருந்ததுமே என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஆகவே ஆண்டவருடைய அழைப்பு இப்போது பொருத்தமாயிருக்கிறது. இது தெளிவாக காட்டுவது என்னவெனில், ஆண்டவரின் ஜனங்களில் அநேகர் பிரிவினைகளை குறித்து குழப்பமும் வனாந்திர நிலையில் உள்ளவர்களாக பாபிலோனில் இருக்க நாம் எதிர்பார்க்க வேண்டும் என்பதே. மகா பாபிலோன் விழுந்தது. என் ஜனங்களே, நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும் அவளுக்கு நேரிடும் வாதைகளில் அகப்படாமலும் இருக்கும்படிக்கு அவளை விட்டு வெளியே வாருங்கள். வெளிப்படுத்தல் 18:2-4. சபையை குறித்தும் அதனுடைய ஒரு குறிப்பிட்ட கால சரித்திரத்தையும் இப்படியாக துரிதமாக கண்ணோக்கிய பிறகு மிகவும் குறிப்பாக நம்முடைய ஆண்டவரால் ஆதியில் ஏற்படுத்தப்பட்ட சபையை குறித்து ஒரு ஆய்வு செய்வோம். ஆண்டவருடைய ஒரே ஆவி உண்டு. அதை அவருடையவர்களாயிருக்கிறவர்கள் எல்லோரும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படியே ஒரே தலையாகவும் சபையின் மையமாகவும் இருப்பவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இருந்த போதிலும் நாம் நினைவில் வைத்து கொள்ள வேண்டியது என்னவெனில், அவருடைய கிரியைகள் எல்லாவற்றிலும் பிதாவானவர் எல்லா விதத்திலும் அங்கீகரிக்கப்பட்டார். அவருடைய சொந்த வாக்கின்படி அவருடைய கிரியை பிதாவின் நாமத்தில் செய்யப்பட்டது, பிதாவின் அதிகாரத்தினால் செய்யப்பட்டது. என் பரமபிதா நடாத நாற்றெல்லாம் வேரோடே பிடுங்கப்படும். உண்மையான சபை, புது சிருஷ்டி பிதாவினால் நட்டப்பட்டதாகும். நம்முடைய ஆண்டவர் சொல்லுகிறார், நானே மெய்யான திராட்சை செடி, நீங்கள் எல்லோரும் கொடிகள். என் பிதா தோட்டக்காரர். அதன் பின்பு அவர் சுட்டிக்காட்டுவது என்னவென்றால், பூமியில் ஒரு திராட்சை செடியுண்டு. அது பேர் சபை, பொய்யான சபை. அது பிதாவினால் நடப்படவில்லை. அவைகள் எல்லாம் பிடுங்கி எரியப்படும். உண்மையான திராட்சை செடியின் கனியானது அன்பாகும். அது பிதாவுக்கு அருமையானது. ஆனால் பூமியின் திராட்சை செடியின் கனியானது பல்வேறு கோணங்களில் காணப்படும் தன்னலமாகும். அவைகளெல்லாம் இறுதியில் தேவனுடைய கோபாக்கினை என்னும் பெரிய ஆலையில் போடப்படும். அத்துடன் இந்த யுகம் முடிவடையும். யோவான் 15:1-6. வெளிப்படுத்தல் 14:19. நம்முடைய ஆண்டவரும் அப்போஸ்தலரும் சபையில் பிரிவினையை ஆதரிக்கவில்லை. மேலும் அபிப்பிராய பேதங்கள் கருத்திலும் பெயரிலும் காணப்பட்டவைகளை ஒதுக்கி தள்ளினர் என்பதை ஒவ்வொரு வேதமானவனும் நிச்சயமாக கவனித்திருப்பர். ஒரே விசுவாசம், ஒரே கர்த்தர், ஒரே ஞானஸ்தானம் என்பது போன்று அவர்களுக்கு சபையும் ஒன்றாக பிரிக்க முடியாததாக இருந்தது. இந்த நிலையிலிருந்து சபையானது தேவ சபை என்றும், ஜீவனுள்ள தேவனுடைய சபை என்றும், கிறிஸ்துவின் சபை என்றும், முதற் பேரானவர்களின் சர்வசங்கமாகிய சபை என்றும் அழைக்கப்படுகிறது. அதிலுள்ள தனிப்பட்ட நபர்கள் சகோதரர்கள் என்றும், சீஷர்கள் என்றும், கிறிஸ்தவர்கள் என்றும் அழைக்கப்பட்டனர். இந்த பெயர்களெல்லாம் சபையை பொறுத்தவரையில் சிறு கூட்டமாயிருந்தாலும் தனிப்பட்ட நபர்களாயிருந்தாலும் எருசலேமிலும் சரி, அந்தியோகியாவிலும் சரி, வேறு எங்காகிலும் சரி, சாதாரணமாக உபயோகிக்கப்படுகிறது. இப்படியாக பலவிதமான பெயர்களும் அவைகள் பொதுவாக உபயோகிக்கப்படுதலும் தெளிவாக காட்டுவதென்னவெனில், அவைகளில் ஒன்றுமே சரியான பெயர்கள் இல்லை என்பதாகும். சபை, எக்லீசியா, சரீரம், கூட்டம், ஆண்டவரை பின்பற்றின சபையானது அவரால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள் உடையது. அவர்கள் அவருடைய சிலுவையில் பங்கடையவும் இப்பொழுது தேவையான பாடங்களை கற்றுக்கொள்ளும்படியாகவும் அவருடைய மகிமையில் அவரோடு இணைந்திருக்கவும் வேண்டும் என்ற பெரிய உண்மையை விளக்குவதே நம்முடைய ஆண்டவரும் அவருடைய அப்போஸ்தலர்களும் தொடர்ந்து முன்பாக வைத்து கொண்டிருந்த முக்கிய காரியமாகும். இந்த பழக்கம் தொடர்ந்து வந்திருக்க வேண்டும். ஆனால் இருண்ட யுகத்தின் போது மாற்றப்பட்டது. தப்பறைகள் அதிகரித்த போது பிரிவினையின் ஆவி அதனோடு கூட வந்தது. அதைத் தொடர்ந்து விசித்திரமான பெயர்களும் வந்தன. ரோம சபை, பாப்டிஸ்ட் சபை, லூதரன் சபை, இங்கிலாந்து சபை, பரிசுத்த கத்தோலிக்க சபை, வெஸ்லி சபை, கிறிஸ்தவ சபை, பிரஸ்பிடேரியன் சபை போன்றவைகள் ஆகும். இவைகள் அப்போஸ்தலர்
குறிப்பிடுகிறபடி 1 கொரிந்தியர் 3 அதிகாரம் 3-4 வசனத்தின் மாம்சத்தின் அறிகுறிகளாகும். இவ்வளவு நாட்களாக உலகை மூடியிருந்த அந்தகார இருளிலிருந்து புது சிருஷ்டி வெளியே வரும்போது இந்த விஷயத்தை குறித்தும் அது தெளிவாய் பெற்றுக்கொள்கிறது. மேலும் தப்பறைகளையும் தப்பறைகள் போல காட்சியளிப்பவைகளையும் கவனித்து சபை பிரிவுகளிலிருந்து வெளியே வருகிறது. அது மட்டுமல்ல, வேதத்திற்கு புறம்பான பெயர்களால் அறியப்பட மறுப்பதுடன் வேதத்தின்படியான எந்த பெயரையும் அல்லது எல்லா பெயர்களையும் ஏற்றுக்கொள்ள வாஞ்சையாயிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து வரும் பகுதிகளை பக்கம் 259 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம்.